வணக்கம் நண்பர்களே, நம்ம எங்கே இருக்கோம்னா மைசூரில் இருக்கோம். பின்னாடி ஒரு சிலை தெரியுது பார்த்திங்களா. தசரா பண்டிகைக்கு வந்தோம். இப்போ இந்த இடத்த பார்த்துக்குங்க, இது வந்து பகலில் எடுக்கிறேன். இதே இது நைட்டில் வந்து இந்த இடம் அப்படியே வந்து அட்மாஸ்பியர் மாறிடும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்ததுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பகலில் பார்த்தோம் பாருங்க, அதே இடம்தான். லைட் வெளிச்சத்தில் எப்படி ஜொலிக்குது பாருங்கள். இவர் ஒரு ராஜா. இந்த மாதிரி மைசூரை சுற்றி சுற்றி சர்க்கிள்னு சொல்லுவாங்க, ரவுண்டானம். ரவுண்டானம் பூரா ஒரு ஒரு ராஜா வச்சுருப்பாங்க. இந்த ராஜாஸ் வந்து பேர்லாம் தெரில, மேபி அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த ஒரு ஒரு தெருவுமே, தெருவு மீன் ரோடு, இந்த இடத்துல மொதல் அஞ்சு ரோடு வந்து இந்த ரவுண்டானால் வந்து ஜாயிண்ட் ஆகுது. அஞ்சு ரோடுமே பாருங்கள் அப்படியே ஜொலிக்கும் தசரா. இது வந்து பேலஸுக்கு போகிற மெயின் ரோடு, அதனால் வரிசையாக அப்படியே தோரணம் அப்படி அலங்காரத்தில் இவ்வளோ ஜொலிக்குது பாருங்கள். இப்போ தசரானால் அங்கே ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க மைசூரில். இப்போ நாங்கள் அதுக்காக தான் வந்திருக்கோம். நானும் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த தசராவுக்கு வந்திருக்கேன் பாருங்கள். டிராஃபிக்கும் வேறு லெவலில், இஞ்சு இஞ்சாக நாங்களாம். நாங்கள் பேலஸ் போயிட்டு நாங்கள் இருக்க ஹோட்டல் வந்து பக்கத்தில் தான், ஜஸ்ட்டு ஒரு 1 கிலோமீட்டர் கூட இல்லை பேலஸுக்கும் நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டலுக்கும். அது வரத்துக்கு வந்து 2 மணி நேரம் ஆச்சு டிராஃபிக், அந்தளவுக்கு டிராஃபிக் ஆச்சு. ஸோ நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வந்தீங்கன்னா காரை நீட்டாக பார்க் பண்ணிவிட்டு ஆட்டோ எடுத்துக்கோங்க. அப்படி இல்லையா, ஜஸ்ட் எல்லாமே வாக்கபிள் தான். நீங்கள் அப்படியே மெதுவாக வேடிக்கை பார்த்துட்டு நடந்து போனீங்கனாலே போதும். வண்டியெல்லாம் எடுத்தீங்கன்னா மாட்டினீங்க பாருங்கள். நானே இந்த உங்களுக்காக வீடியோ எடுக்கிறதுக்காக ஃப்ளாட் பார்த்து விட்டு இறங்கி நடப்பேன். இத்தனை வண்டிக்கு போதும் பாருங்கள். மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் தசரா. நெக்ஸ்ட்டு தசராலாம் மைசூர், வாய்ப்பு இருந்தால் மைசூரில் போய் பாருங்கள். இந்த மாதிரி வாய்ப்பு இல்லாதவங்களுக்காக நான் வந்து இப்போ எடுத்து போடுறேன். ஸோ நானே தன்னால் டிவியில் தான் பார்த்துருக்கேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப ஒரு எப்படி சொல்கிற சந்தோஷமாக இருக்குது நேரில் பார்க்கும்போது. ஏன்னா டிவிலே பார்த்துட்டு நேரில் பார்க்கும்போது அதோட விஷுவல் வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப கிராண்டாக பண்ணுறாங்க மைசூரை பொறுத்த வரைக்கும். இந்த குதிரை வண்டி, அது இல்லாமல் இந்த மாதிரி குதிரை வண்டி இருக்குங்க. இப்போ நான் காட்டுற கூட சின்ன குதிரை வண்டி தான், இதே இதில் பெரிய குதிரை வண்டி இருக்குது. அது 300 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி சரியாக தெரியல எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. எல்லாமே வந்து ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கும்போது யூடியூப் ஷார்ட்ஸுக்கு நிறைய பேர் எடுத்தாங்க. அதை மெயின்டைன் பண்ணுறோம் ஃபைன் ஃபவுண்டேஷன். ஸோ வந்து தசரா வந்து நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நேரில் போய் பாருங்கள். இந்த தோரணங்கள் கூட இந்த சீரியல் லைட்டில் தான் போட்டிருக்கேன், க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மைசூர் தசரா எபிசோட் 1 எபிசோட் 2 சொல்லிட்டு ஒரு ஒரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துட்டிங்கன்னா அது ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ.